ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடக்கும்போது முதலமைச்சர் வாக்குறுதியாக சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 4000 ரூபாய் ஜூன் மாதத்துக்குள் கொடுக்கப்படும் ஊக்கத்தொகையாக. அதாவது போன வருடமே நாங்கள் கேட்டது 5000 ரூபா கொடுக்கணுன்றபோது அரசாங்கம் 1000 ரூபா மட்டும் கொடுத்துவிட்டு தேர்தலுக்கு ஏற்ப சில நடவடிக்கைகள் எடுத்தார்கள். அதை ஒரு வேறுபாடாக காமிக்கிறதுக்கு தேர்தலை வெற்றி பெற்ற பிறகு இன்னும் 5 வருடம் மறுத்த தேர்தலுக்கு இருக்கு என்ற சூழ்நிலையில் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுகிற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் இதை 2 தவணையாக போன மாதம் ஒரு முறையும் இந்த மாதம் ஒரு முறையும் மொத்த செலவு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சுமார் 9000 கோடி ரூபாய் அளவில் இந்த அரிசி அட்டைக்கெல்லாம் 2000 ரூபாய் இந்த 2வது தவணை இப்போ கொடுத்துட்ருக்கோம். புதுசாக பணி வந்து சேர்ந்திருக்கிற ஆணையர் அவர்களும் நம்ம கலெக்டர் அவர்களும் இணைந்து இதை இங்கே துவக்கி வச்சுருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் இது முழுமையாக முடிந்துவிடும்.